பயணத்தில் நோவு பிடிச்சுக்கணும் வர தேவையில்லை. லைஸ மினல் திர்ரியா சியாமு ஃபி ஸஃபர், பிரயாணத்தில் நோவு பிடிச்சுக்கணும் போறது நன்மையை உண்டாக்காது. இப்படி எல்லாம் உடம்பு கஷ்டம் வருமெண்டா சும்மா வம்ப தேடிக்கொள்ள தேவையில்லை, நன்மை கிடைக்காது என்ற சூழ்நிலை சொல்லலாம் சொன்னான். அதை வச்சுதான் புகாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு உங்களோட உடம்பை பத்தி தெரியும், உங்களுக்கு ஆபத்து வருமென்று விளங்கினா நீங்க நோம்ப விட்டுடுங்க, அதுதான் நல்லது. இல்ல நல்ல ஃபிட்டா தான் நீக்கிறீங்க, உடல் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்குதுண்டா, நோம்ப பிடிச்சுக்கொண்டு போறது நல்லது. ஏனண்டா அல்லாஹு தஆலா சொல்றார், நோம்பு பிரயாணிக்கு நோம்ப உடமையிலும் சொல்லி போட்டு வான் தசுமு ஹைருல்லக்கும், ஆனாலும் நீங்க நோம்ப பிடிச்சுக்கொண்டு போறதுதான் உங்களுக்கு நல்லம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறதாலையும் நோம்பிலேயே உங்களோட பாரம் ஒன்று குறைஞ்சிருது. நோம்ப பிடிச்சா வேலை முடிஞ்சிடும், மறு கல்லா பேச்சொன்னு இல்ல, அந்த பாரம் முடியறதுனால ஏழு மண்டா பிடிச்சுக்கொண்டு போறது நல்லது என்றதையும் புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது ஞாபகம் வைங்க என்னண்டா, பெண்களுக்கு ஆக முக்கியமான இம்போர்டான ஒரு மசாலா ஹைலுடைய நிபாசர மசாலா மாதிரி திருமணம் முடிச்ச பெண்களுக்கு ஆக முக்கியமான ஒரு மசாலா. இது யாருக்குண்டா, வயிற்றில குழந்தைய சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பிணி தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய செவிலி தாய்மார்கள், இவங்களுக்கான சட்டம். ஒரு பொம்புல வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு கற்பிணியாக இருக்கிறார், அல்லது அவருக்கு புள்ள கிடைச்சி அந்த புள்ளக்காக பால் கொடுத்து கொண்டு இருக்கிறார், இவங்க நோம்ப உடையலுமா, நோம்ப விட்டா ரமலானுக்கு பின்னால் அந்த நோம்ப கலா மட்டும் செஞ்சா போதுமா, அல்லது கலாவோட சேர்த்து அரிசும் கொடுக்கணுமா என்ற பல்வேறு வகையான கேள்விகள் எழும்பலாம். அப்ப அதில் மூணு கட்டங்களாக எங்களோட உலமாக்கள் பிரிச்சு தாரான் ஃபுகஹாக்கள், அப்படியான பெண்களுடைய மூணு கட்டத்தை சொல்றான். முதலாவது பார்க்கணும், முதலாவது ஞாபகம் வைங்க, அப்படியான பொம்பளைகளுக்கு நோம்ப ஒடுங்கிறதுக்கு தாராளமா அனுமதி. கற்பிணி பெண்களுக்கும் பால் குடுக்க உம்மமாருக்கும் நோம்ப ஒடுங்கிறதுக்கு மார்க்கம் தொடர்ந்து இடந்தந்தி, பயப்படவே தேவையில்லை. ஆனா நாங்க பார்க்கணும் இவன் நோம்ப விட்டதுக்கான காரணம் என்ன. சில பொம்பளைகள் விடுவாங்க, முதலாவது கட்டம் பாருங்க, சில பொம்பளைகள் விடுவாங்க புள்ளக்காமத்தில் அவத உடம்புக்கு ஏதும் வந்துடுமோ பயம், பகுத்தளிக்கிற குழந்தைக்கோ பால் கொடுக்கிற புள்ளக்கோ ஆபத்து வரும் பயப்படுவா, இல்ல அவக்கு உடம்பில் ஏதும் சக்தி குறைஞ்சிடும் என்று பயப்படுகா, அப்ப அவன் நோம்ப விடுகா. ரெண்டாவது அவத உடம்பிலையும் ஏதாவது வரும் பயமிக்குது, புள்ளக்கும் ஏதும் நடந்துடுமோ பயமிக்குது, ரெண்டு பயமும் அவன் மீதும் பயமிக்குது, வயிற்றில் உள்ள குழந்தையில அல்லது பால் குடிக்கிற குழந்தையிலே நமக்கு பயமிக்கு. இப்படியான அதாவது தன்னுடைய உடலுக்கு ஆபத்து வருமண்டோ அல்லது தன்னுடைய உடலுக்கும் புள்ளர் உடலுக்கும் ரெண்டுக்கும் ஆபத்து வருமண்டோ பயந்த பெண்கள் தாராளமா நோம்ப உடலும், அந்த நோம்ப அவங்க ரெண்டு பேரும் கலா செஞ்சிடணும், கலைஞ்சா போதும், அரிசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரிசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவன உடலை பாதுகாக்கிறது அவங்க கடமை, அதனால அவட உடலை மட்டும் பயந்தா அல்லது அவட உடலோட சேர்த்து புள்ளையும் பயந்தா, அதனால நோம்ப ரமலானுக்கு பின்னால கலா செஞ்சா போதும். மூணாவது கட்டமைக்குது, ஒரு பொம்புல புள்ள கேதும் நடந்தும் போது பயம், அவங்க தெரியும் நான் தைரியம் எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ராவையும் தின்னாமைப்பன் பகலையும் தின்னாமி ராவையும் தின்னாமைப்பன் அப்படி சும்மா உரத்த பொம்புல இருந்தவன் அவன் நோம்ப பிடிக்கிறான், ஆனா அவனுக்கு பயம் புள்ள கேதும் நடந்துருமோ, வயிற்றில் உள்ள குழந்தை கேதும் நடந்துருமோ, பால் குடிக்க புள்ள கேதும் ஆயிருமோ என்று புள்ளைய மட்டும் பயப்படுறா. இப்படியான பொம்புளல் நோம்பு விடையிலும் அனுமதிக்குது, ஆனா ரமலானு பின்னான கலா செய்த நேரம் ஒரு நோம்போட சேர்த்து ஒரு மிஸ்கீனுக்கு 600 கிராம் அரிசும் கொடுக்கும், அவன் நல்லா வளைக்கோங்க. உங்களோட உடலை பயந்து நோம்ப விட்டாலோ, உங்களோட உடலையும் புள்ளையோட உடலையும் பயந்து நோம்ப விட்டாலோ உடலும் ரமலானு பின்னால கலா மட்டும் செஞ்சா போதும். மூணாவது கட்டம் புள்ளைய மாத்திரம் பயந்து நீங்க நோம்ப விட்டா நோம்ப உடையலும், ஆனா ரமலானு பின்னால கலாவோட எக்ஸ்ட்ரா ஒன்று சேருது 600 கிராம் அரிசும் நீங்க கொடுக்கிறது கொடு. சரி, அடுத்தது முக்கியமான மசாலாக்கு வரும்,
அது நோன்பு கடமையானவங்க நோன்பு உடுகிறவங்க அவங்கள செய்யும். இப்ப வாங்க, நோன்புடைய சருத்து என்ன அல்லது நோன்புடைய ஃபரல் என்ன? நீங்களே நோன்புக்கு ஃபரலிக்கு ரெண்டு, நோன்பட ஃபரல் ரெண்டு. முதலாவது ஃபரலி நீயத்து வைக்கிறது, முதலாவது ஃபரலி நீயத்து வைக்கிறது. இப்ப நீயத்து வரும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாலை, நாங்கெல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாலை குர்ஆன் ஹதீஸ ஆய்வு செஞ்சு தந்த சட்டத்தை தான் நாங்க அமல்படுத்துறோம். நாங்க தௌரா திஞ்சியில பின்பற்றல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாலை குர்ஆன் ஹதீஸ எந்த சிந்தனையோட ஆய்வு செஞ்சு எங்களுக்கு முன்னால வச்சுக்கிறாங்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ஃபர்லான நோன்பில ஒவ்வொரு நாள் ராவுக்கும் நீயத்து வைக்கணும். ஃபர்லான நோன்பில ஒவ்வொரு நாள் ராவுக்கும் நீயத்து வைக்கணும். ரமலான் இத 30 ராவுக்கும் மகரிபுக்கும் சுபஹட பாங்குக்கும் இடையில ஏதோ ஒரு டைம்ல நீயத்து வைக்கிறது கடமை. மகரிபுக்கும் சுபஹுக்கும் இடையில ஏதோ ஒரு நேரத்தில் நீயத்து வைக்கிறது கடமை. அதனாலதான் பள்ளியில வித்துரு தொழிச்சிட்டு நவைத்து சௌமகதீன்னு சொல்லித்தாராங்களே, அது ராவேல வச்சா சரி, நீயத்து வச்சது பிறகு தின்னப்படாதுன்னு சொல்லல. ஒத்தர ராவக்கு வித்துரு தொழுது போட்டு நீயத்து வைக்கிறாரு, செலவங்க வழங்கி வச்சிருக்காங்க, அப்படி நீயத்து வச்சது பிறகு ராவே தின்னப்படாதா? அப்ப சாருக்கு பட்டினியோடு இருக்க வேண்டியதா? அப்படி ஒரு சட்டம் இல்ல. ராவேல ஏதோ ஒரு நேரத்தில் நீயத்து வந்தா சரி, கடைசி தான் நீயத்து வைக்கணும்னு சொன்ன கடமை இல்ல. ராவேல எப்படியோ ஒரு நீயத்து வந்தா சரி. சரி, இப்ப சில நேரம் நீயத்தண்டா என்ன? சிலர் நினைப்பாங்க நவை துசோமகதீன் இதை வாயால சென்னாத்தான் நீயத்து என்று விளங்கிப்பா. அப்படி இல்ல, வாயால சொல்றது சுன்னத்து, உள்ளத்துக்கு உறுதிப்பாட்டுக்காகத்தான் வாயால செல்லுங்க. வாயால சொன்னோ இல்லையோ மனசுக்குள்ள வாரேதான் நீயத்து. உங்களுக்கு எப்படி ராவக்கு நீயத்து வாரதானே நாளை நோவு பிடிக்கணும், மகரிபுக்கும் சுபகுக்கும் இடையில ஏதோ ஒரு நேரத்தில் நாளை நோம்பு பிடிப்போம், நாளைக்கு நோம்பு பிடிப்பேன் எந்த எண்ணம் வந்தா போதும். வாயால சொல்ல சுன்னத், மனசுக்குள்ள அந்த எண்ணம் வாரத்தான் வாக்க. நீங்க வாயால சென்னோ இல்லையோ அல்லாஹ் கருவி இல்ல, நீங்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் தடுக்கிறீங்களா அதைத்தான் அல்லாஹு தஆலா பாக்குறான். இப்ப பாருங்க, ஃபர்லான நோம்பா இருந்தா ஃபர்லான நோம்பன்றது கட்டாயம் செல்லும், சுன்னத்தான நோம்பா இருந்தா சும்மா நோம்பு பிடிக்கிறேன்னு சொன்னாலும் போதும். ஆசூரா நோம்பு பிடிக்கிறாரு, அரபா நோம்பு பிடிக்கிறாரு, திங்கள நோம்பு பிடிக்கிறாரு, அதுல நோம்பு பிடிக்கிறேன் என்றாலும் போதும். ரமலான் மாசத்த நோம்பில ரமலானுடைய நோம்பு பிடிக்கிறேன் என்று ரமலான் என்ற எண்ணமும் வரும். அதே மாதிரி நேர்ச்ச நோம்பிக்கு நேர்ச்ச நோம்பு பரலு, நேர்ச்ச நோம்பு பிடிக்கிறவர்களும் நேர்ச்ச நோம்பு பிடிக்கிறேன்னு வரும். அல்லது சிலரை கஃபாராவுக்காக தெண்ட குத்தத்துக்காக நோம்பு பிடிப்பாங்க, அவங்களும் தெண்ட குத்தத்துக்கான நோம்பு பிடிக்கிறேன் என்று அந்த என்ன நோக்கத்தில் பிடிக்கிறோம் என்றது அவருடைய நீயத்தில் வரும். தெண்ட குத்தம் என்றா என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணுகாரு, நான் இப்படி செய்ய மாட்டேன், சத்தியம் பண்ணி போட்டு அதுக்கு தலைவிழா செஞ்சிட்டாரு. சத்தியத்தை முறிக்கப்படாது, சத்தியத்தை முறிச்சா அதுக்கு தட கொலைக்கு, போலீஸ்ல தட கொலை தார மாதிரி அதுக்கு தடைக்கு. அது சத்தியத்தை முறிச்சா, சத்தியத்தை முறிச்சா அங்க வரக்கூடிய தண்ட குத்தம் என்ன தெரியுமா? ஒன்றோ ஒரு அடிமை ஒன்று உரிமை விடுவோம், அது எங்க காலத்தில் இப்ப இல்ல. அல்லது 3 நாளை நோம்பு பிடிக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சத்தியத்தை முடிச்சா உள்ள. இப்ப ஒருத்தர் முடிவெடுக்காரு, சத்தியம் ஒன்று முடிச்சுட்டேன், சத்தியம் ஒன்று முடிச்சுட்டேன், இப்ப நான் அதுக்கு தடை கொடுக்கணும், 3 நோம்பு முடிக்காரு, அந்த அதுக்குதான் கஃபாராட நோம்புன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு அது மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது. அப்படி நோம்பு பிடிக்கியவங்களும் ராவை நீயத்து வைக்கணும், வைக்கிற நேரம் இந்த நோம்புதான் பிடிக்கிறன்னு சொன்னதும் அந்த நீயத்துல உள்ளத்துல வரும். இப்ப நாங்க ரமலான் மாசத்துல சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு என்ன தேவை? எங்கட உள்ளத்துல வரணும், ரமலான் மாசத்துல நோம்ப நாளை நான் பிடிப்பேன் என்று எங்கட உள்ளத்துல வந்தா தாராளமா போதும். ரமலான் மாசத்துல நோம்ப நாளை பிடிப்பேன் சொல்லி வைக்கிறது வச்சா தாராளமா போதும். அதோட சேர்த்து மேலதிகமானது இது அழகுக்காக பூர்த்திக்காக சொல்றது, சௌ மகதி நாளைய நோம்பண்டிய அன் அதாயி பரதி ரமலான், பரதா மாசத்தில் ரமலான் மாசத்தில அதாவான நோம்பன்ற இந்த வருஷத்துக்குரியதன் சொல்றது. இதெல்லாம் கட்டாயம் இல்ல,
சரத்தும் அல்ல பரதும் அல்ல சுன்னத்து. வர வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று, ரமலான் மாசத்தில நோம்ப பிடிக்கிறேன், நோம்ப பிடிக்கிறேன் என்று ஒன்று வரணும், ரமலான் மாசத்தில் என்று சொன்ன விஷயம் இன்னொன்று வரும். இந்த காலத்தை பொறுத்தவரையில ரெண்டு வகையான கேள்வி எழுப்புறான், அதையும் கொஞ்சம் விலை கொள்வோம். வினாடி ஆட்கள் குழம்பி போட்டுருவா தலை. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நீயத்து வைக்கிறேன்னு சொல்லி ஒண்டிக்குதா அல்லது பிஜாத்தா? நபீட்ட நீயத்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு முறையும் தெரிஞ்சிச்சா அல்லது அப்படியும் நீக்கலையா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், நீயத்தில் சொல்றாங்க சௌமகதீன் நாளைக்கு நோன்பு பிடிக்கேன் என்று சொல்றான். சுமார் 4 மணி குழம்பு கொண்டு நாளை நோன்பு பிடிக்கிறேன் சொன்னா ராவ 12 மணிக்கே நாளை ஆயிட்டு இந்த காயிட்டே ராவ 12 மணியோட புதிய நாள் வந்துட்டு, அப்ப இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லுவோம், நாளைக்கு சொல்லப்படாதே. இப்படி வளப்பம் இல்லாத ரெண்டு குழப்பங்கள் இருக்குது, வளப்பம் இல்லாத குழப்பம் இது. அப்ப விலகி கொள்ளணும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் நீயத்தன ஆரம்பத்தில் சொன்னேன், உள்ளத்தில் வாரத நீயத் ரசூலுல்லாஹ்வும் நான் நோன்பு என்றதை வாயால சொல்லிக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகுது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பகல் நேரம் வந்து நாட்டை கேட்டாங்க ஏதாவது தின்னு கேக்குதா. ஹதரத் ஆயிஷா சொன்னாங்க ஒன்றுமே இல்லை. சொன்னாங்க இன்னி இதன் சாயிம், அப்படின்னா நான் நோம்பட்டான். சுன்னத்தான நோன்பு லொஹராங்காட்டி நீயத்து வைக்க, சுபவி பிறகு தின்னாமீன்னா நீயத்தை லோகர் வரைக்கும் வைக்கலும் சுன்னத்தான நோம்பில, பொருளான நோம்பா சுபவுக்கு முந்தி வச்சிருவோம். அந்த அடிப்படையில் நபி சொன்னாங்க நான் நோம்பாளியன்னா. வாயால மொழிகிறது பிஜாத்தாக இருந்தா கூடால உண்டாக இருந்தா ஏன் அதில் தாயிஷாட செல்லும் நான் நோம்பன்? அவன் நன்மைகளுக்காளா, அவன் வணக்கா. அவ வாயால செல்றது ஒரு குறை அல்ல, ஒரு பிளர் அல்ல என்றதுனால ரசூலுல்லா நான் நோம்பன்றது சொல்லிக்கிறான். இதை சும்மா அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான பிரச்சனை, நான் சில ஊர்களுக்கு இந்த நோம்பிலே போனேன், அங்கேயும் கஞ்சி மடுவத்திலேயும் கடப்படியிலேயும் குழப்பு இடம், ஊரு குழப்பி தெரியல. நாளைக்கு நோம்பு பிடிக்கிறேன் என்று நீயத்து வைக்கிறாங்க, இது ரெண்டு கல்வி எழுப்புறான். ஒன்று ராவு 12 மணிக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, ஏன் அது அந்நியவர்கள் தான் ராவு 12 மணி நாள் ஆரம்பிக்கலாம். இன்னொரு கூட்டம் சொல்றாங்க தராவி பொருள் சொல்லிக் கொடுக்க செல்லையும் நாளை வந்து செல்லப்படாது, ஏன் இஸ்லாமிய அடிப்படையில மகரிபோட தான் புதிய நாள் தொடங்குது, ஆகவே நாளை என்று சொல்லப்படாது, இன்றைக்கு நோம்பு பிடிக்கிறதான சொல்லணும். இவங்க மடத்தனமாக இந்த ஹதரத் மாடெல்லாம் மக்களை வச்சுக்கொண்டு மாண்டாய் கொண்டிருக்கியாங்க அப்படி என்று ஒரு குத்தத்தை சொல்றாங்க. அப்ப ஒரு ஆளுகிட்ட நான் கேட்டேன் சொல்லு நாளை எல்லா நாளையும் மகரிபோடையா தொடங்குக என்று கேட்டேன். அவர் சொன்னாரோ நாளை என்ன மகரிபோடா தொடங்குமா? அப்ப நான் சொன்னேன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஏ ஈமான் உள்ளவங்களே, நாளைய தினத்துக்காக என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. பங்க நாளைய தினம் என்று சொல்லி கியாமத்து நாளைக்கு, இப்ப கியாமத்து நாள் இன்றைக்கு மாறிபிடி தொடங்குது, ரதன் சொல்லி நாளைக்கு தான், ஆனா அந்த நாளை என்பது சூரு தினத்தை பின்னால வார நாளை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றார் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஒரு ஆத்மாவும் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறோம்னு அவங்களே தெரியா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அங்க நாளை என்ன சொன்னா மகரிபி பொருளை சம்பாதிக்கிறா இல்ல, நாளை என்றது அவருட இப்ப நேரத்திலிருந்து அடுத்த நேரம், பங்க நாளை என்றது அவரு நினைக்கிற நேரத்திலிருந்து ஆரம்பமாகுது. இதே போல புகாக்கள் சொல்றாங்க ரமலானுடைய மாஸ்டர் ரதன் நாளை என்றது சுபகட பாங்கோட ஆரம்பமாகுது, சுபகட பாங்கோடதான் ரமலானுடைய நாளை என்பது ஆரம்பமாகுது. ஆகவே இரவேல நீயத்து வைக்கும் போது நாளை என்று சொல்றதும் சஹரி கிழமைக்கோட நாளை என்று சொல்றதும் எந்த பிழையும் இல்ல, சரியாத்தான் நாங்க சொல்லிக்கிறோம் மண்டத்தில நாங்க உறுதியாக இருக்கணும். அத்தெளிவுக்காக நான் உங்களை சொல்லிக்கொண்டேன். முதலாவது நிபந்தனை நீயத்து வைக்கிறது. சரி, இப்ப ஒருத்தருக்கு ராவும் நினப்பே வரல, நாளை நோம்பு குடிக்க நின்னமே வரல, சுபகம் ஆயிட்டு, அப்ப நீயத்து வச்சில்ல, இவங்க என்ன செய்த நோம கலா செய்தா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களே, இமாம்களுடைய கருத்து வெற்றுமா இந்த உம்மத்துக்கு ரஹ்மத் என்னுவா,
இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க.